முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஹாய், ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நான் வந்து இப்போ ஒரு பிராங்க் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம அன்னைக்கு ப்ரெக்னெண்டாக இருப்பாரு, நம்ம பிராங்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்படிருந்தே எனக்கு செம்ம காண்டு எப்படியாச்சும் அவங்களை பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு அன்னைக்கு பிராங்க் பண்ணதுக்கே அவளை பிடிச்சி எங்கள் அவள் வீட்டில் அவங்க வீட்டிலலாம் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் அன்றைக்கே பிராங்க் பண்ணியிருந்தேன்னா என்னைய பிடிச்சி பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு கரெக்டான சமயம் கிடச்சிருக்கு, ஏன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருக்காங்க. அவனை ஏதோ பார்த்துக்கிறேன், தூங்க வச்சுட்டு வர்றேன், வந்தோடனே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கரெக்டாக இங்கே பாருங்க, எல்லாம் செட் பண்ணி வேறு வச்சுட்டு போயிருக்காங்க. பாருங்க, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செட் பண்ணியெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுருவோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர டக்குன்னு போய் கேமரா எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கரெக்டா எடுக்கும் போதுதான் பார்ப்பாங்க. ஃபுல் இரிட்டேட் பண்றவங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அதுக்கப்புறம் மேல வரைக்கும் இன்னொரு எப்படியும் 10 நிமிஷம் ஆயிரும், ஏன்னா உடனே எல்லாம் தூக்க மாட்டான். மேல வந்தோடனே வீடியோ பார்க்க மாட்டாங்க, கரெக்டா எப்போ எடுக்கிறோமோ வீடியோ அப்பதான் பார்ப்பாங்க. அப்போஸ் சப்போஸ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பார்த்துட்டாங்கன்னா அது வந்து பிராங்கா வராது, அப்புறம் நம்ம அதை டெலிட் பண்ணிட வேண்டியதுதான். பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு அன்லிமிட்டெட் ஃபன் என்டர்டைனிங் வீடியோ இருக்கு. ஃபுல்லி இரிட்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் சாதாரணமாக இருக்கிற ரோனி தான் பார்த்துருக்கீங்க வீடியோவில், அதோட கோர முகத்தை பார்த்ததில்லையே. நான் பார்த்துருக்கேன் தனியாக வீட்டில், உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்படி வந்துடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே ரெடியாகி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு முடிப்போம். அவங்க வந்தோடனே ஆரம்பிச்சுக்கலாம். சரியா கேட்டா அடியே, ஊருக்கு போகிற முடியே கடைசியாக அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் ஒரு தடவை பார்த்துக்க வர மாட்டானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வேலை சொல்லியே கொள்றாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். வேலை இருக்கு ஒரு வேலையும் இல்ல, ஒரு வேலையும் இல்லாம தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன வேலை இருக்குது? அவனை குளிக்க வச்சு நான் அப்படியே சொன்னவதான். உடனே எந்திரிச்சிட்டான், எந்திரிச்சிட்டு அவனை மறுபடியும் பால் கொடுத்து மறுபடியும் குளிக்க வச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சாயங்காலம்
கிளம்பிட்டு கொண்டு போறேன் ஒரு கேனச்சு கிடையாது ஆடுறா சக்க ரெண்டு வருஷம் ஆச்சு வீடியோஸ் வந்து கண்டினியூஸா குடுக்கலாம் கண்டினியூஸா வீடியோஸ் போட்டாவே நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஆமா நானா போட வேண்டேன்னா அதுக்கு வேண்டியதுதானே எடுத்து போடலாம்ல உனக்கு சோம்பேறித்தனம் சொல்லு சோம்பேறித்தனம் ஒண்ணு கிடையாது அப்புறம் என்ன எப்பா பார்த்தாலும் சோம்பேறித்தனம் தான் இன்ஸ்டா நோண்டு இதை நோண்டு ஆனா இது இருக்கிற வேலையை மட்டும் பண்ணாத முடிச்சிருக்கிறாங்க நீ எடுக்கலாம்னு சொன்னேன் கிருக்குமார் பேசிட்டிருக்கறாங்க பாரு என்ன இதுக்கு லேப்டாப் நான் டென்ஷன்ல பேசிட்டிருக்க நீ சிரிச்சிட்டிருக்கயா எதுக்குடி லேப்டாப் போடுச்ச லேப்டாப் போடுச்ச நான் லேப்டாப் ஏ தள்ளி விட்ட தள்ளி தான் விட்ட எதுக்கு தள்ளி விட்ட லேப்டாப் இல்ல என்ன வந்தா கையில என்ன வச்சு பண்ணுவியா நீ கையில என்ன வந்தா தள்ளி விட்டுறியா உடைச்சு போடுவியா இப்ப ஏன் செல்ல தூக்கி போட்ட என் செல்ல நான் தூக்கி போடுவேன் ஓ உங்க செல்ல என்ன வேணா பண்ணுவீங்க ஆமா அப்ப இந்த செல்ல கொடுத்த அந்த லேப்டாப் நீ சொன்னீல லேப்டாப் தூக்கி ஆமா லேப்டாப் கொடுத்து பண்ணுங்க கொடுன்னுமியா இல்ல அப்ப ஒண்ணும் உருப்படியா பண்ண மாட்டேன் அழுகிறது கூட உருப்படியா கிடையாது அழுகிறது கூட உருப்படியா கிடையாது உங்ககிட்ட அது சிரிப்புதான் நல்ல ஆக்டிங் போடு இப்ப ஆக்டிங் லேப்டாப் உடஞ்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகாது இப்ப 1.5 லட்சம் ரூபாய் கேங் கிட்டுவா அந்த லேப்டாப்பு நமக்கு யூடியூப்ல அப்படியே வருது பல லக்கா அப்படியே கொண்டு போய் கொடுத்து நான் புது லேப்டாப் வாங்கிட்டு வரேன் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே சும்மா சும்மா எதுக்கு லேப்டாப் தள்ளி விட்ட நீ பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்க அடிக்கிறேன் அந்த மாதிரி போச்சா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா அந்த உனக்கு உங்க செல்லுனா கீழே போட்டு உடைப்பீங்க அந்த செல்லு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சும்மா தலைமை தூக்கி போடுற அந்த அளவுக்கு கோவம் வரதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கா கோவம் வரணும் உனக்கு என்ன கோவம் வருது இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு உனக்கும் இது பண்ணு என்ன கோவம் வருது டேய் டிம்பலக்கடி பப்பா இன்னைக்கு நீ அவுட்ரா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் வெளி வேலையும் பார்க்கணும் ஒர்க்கும் பண்ணணும் உனக்கு எடிட்டும் பண்ணணும் 20 minutes later கொழுப்பு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கட்டி கிடக்கு எல்லாமே எனக்கு கொழுப்பு தான் கொழுப்பு கொழுப்பு தான் கட்டி கிடக்கு கொழுப்பு பயங்கரமா டென்ஷன் ஆகுது நான் வந்து முதல் 3 hours later
பொறுமையா அப்படியே கொண்டு போய் குப்பையில போடுங்க. பொறுமையா இருக்கா? நான் பொறுமையா பொறுமையாது. போட்டீங்க பொறுமையா போயிட்டு இருப்பேன். எனக்கு அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா லேப்டாப் நிஜமாவே உடைஞ்சு போயிடும். நிஜமாவே உடைஞ்சு போயிடும். பாரு, நீ உடைச்சு பாரு. நீ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, உடைச்சு பாரு. என்ன இது பண்ணிட்டு இருக்கிற? எடி அடிக்கிற? அடிக்க அவனை கொஞ்சம் வாங்கல பின்னு ஓவர. நீ உனக்கு என்ன எனக்கு பார்த்து பின்னால தெரியுதா? வாயில எச்சு தெரிக்குது. What nonsense you are talking about me. அவ நீ பேசுறானோ வாயில எச்சே வராதா? வாயில மணம் வரும் எனக்கு. வாயில மணம் வரும், எச்சு வராது. காமெடி பண்றேன்னு எனக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் நீ அப்பளே சொன்னதே எனக்கு வந்து இதாகல. போன் நான் வாங்கி கொடுத்து நீ எதுக்கு இப்போ உடைக்கிறேன்னு சொல்ற? நீ தூக்கி போட்டா அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே நீ சொல்லுவே. ஆமா சொல்லுவே. எது தூக்கி போற நீ? அது உடைஞ்சு போச்சா? மடி நான் வாங்கி கொடுக்கணும். ஒண்ணு தேவையில்லை. நீ வாங்கி கொடுக்கணும். நீ வாங்கி கொடுக்க வேணாம். நீ வாங்கி கொடுக்க வேணாம். எனக்கு போன் வேணாம். இல்ல அப்ப மட்டும் என்ன சொல்ல வந்தேன்? மயில் மயில் எனக்கு வாங்கி கொடு. மயில் பாவம் மயில் நானு காரி மயில் அப்படிம்பே. நீதான் பேச அதான் கோவம். பேசுறது சாமி தெரியும். நான் ஒண்ணும் டென்ஷன் பேசல. இங்க காணும் சாமியா என்ன செலத்துக்கு போட்டி அடிச்சனையே.
பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். நீ செட் பண்ணிடலாம். கோபத்து நானே ரொம்ப பொறுமையா சொல்லிட்டே இருக்கேன். தெரியுமா இன்னைக்கு வந்து நீங்க சாம்பிள் தான் பாத்துருக்கீங்க, இத விட பழமெல்லாம் உழுகும். அடிக்கடி இப்படிதான் அழுகிற மாதிரி சீனை போடுவேன். சரி அப்பவாது விடுவாங்களேன்னு பார்த்தா அப்ப விடல. சரி நான் லூசுத்தனமா பண்றாங்களே, சரி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சரியாயிட்டு தலை பயங்கரமா வலி தலைவலி. இல்ல குட்டா வந்து அடுத்து வாட்டர் கேன் எடுத்து அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் எழுதிருப்பேன். வாட்டர் கேனு அடி வாங்கிருப்பேன் பயங்கரமா. சரி நான் வந்து சரி கொஞ்ச நேரம் காம் ஆகட்டும், அப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க உட்காந்து தெரியுண்ணா தெரியுது நானு. சரி காம் ஆயிக்கோ காம் ஆயிக்கோ.
ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா தலை எனக்கு பயங்கரமா வலிச்சு. சரி போய் தூங்கி எழுந்திரிச்சு நம்மளும் வந்து பேசலாம், சமாதானப்படுத்திக்கலாம், இவனையும் சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஓவரா பேசிட்டே இருந்தான், எனக்கு பொறுக்கவே இல்லை. என்னை விட்டுருக்கணும் இல்ல வெளியே போவதற்காக விட்டுருக்கணும், அதுவும் விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு கோவம், பயங்கரமான கோவம். சரி அதான் எனக்கு கடைசியில தண்ணி ஊத்துனா விளக்கிடுவாங்க, ஒரு ஓடி இல்ல கீழே போயிட்டுனா எங்க அம்மா அப்பா இருப்பாங்களே, அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்து ஓவரா பண்ண அம்மா நீ மட்டும் அனுப்பிடுறேங்க. இந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணுவேன், கட் பண்ணிடுறேன். அந்த ரிசர்வ் பிராங்க் என்ன பாடுபடுத்தினா அதுல கொஞ்சம் கூட நம்ம கொடுக்க முடியாது. எப்படி அந்த பிராங்க் யாராவது பாதி போய் பாக்கலன்னா போய் பாருங்க. அது வந்து நான் பண்ண பிராங்க், இவங்களை விட கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க யாரு வந்து நல்லா பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அந்த வீடியோ கமெண்ட்ல நீங்க சொல்றீங்க யாரு கரெக்டா பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நான் நிஜமா கேமரா செட் பண்ணி வச்சு போயிருந்தே இவங்க ஆன் பண்ணிருப்பாங்க. அவரு முட்டாளு. சோ நான் வந்து ரெடி ஆயிட்டு சரியமா வீடியோ எடுக்கலாம், ஏதோ கப்பல் சேலஞ்ச் மாதிரி வீடியோ எடுக்கலாம் பிளான் பண்ணி இருந்தோம். இனி இது மாதிரி எடுக்க முடியாது, அவனும் எழுந்துருவான் கீழே. இல்ல எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது, பயங்கர சிரிப்பு சிரிப்பா வருது. நடுவுல சிரிச்சிட்டேன், சிரிச்சிட்டே இவன் இரிட்டேட் பண்றான். எதுக்கு இது பண்றான் அப்படி நான் சத்தியமா பிளான் பண்ணி நான் நினைக்கவே இல்ல. என்ன அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி பயங்கர. நீங்க போய் சிங்கிட்டு வாங்கி போய் மாவு கட்டு போட்டு வரணும். நான் அந்த அளவு அடிக்க வந்துருச்சு எனக்கு. நீங்க சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது பக்கத்துல. பிடிக்காது கண்டிப்பா பிடிக்கும், ஏன்னா இவங்களோட உண்மையானவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இதுக்கு மேலையும் வரும், ஆனா இன்னைக்கு வந்து இதுக்கு மேல போச்சுன்னா நான் தாங்க மாட்டேன். என் உடம்பு தாங்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு 70% நிறுத்திட்டேன் இவங்களோட முகத்தை. சரி ஓகே, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி மறக்காம. அப்பதான் உங்களுக்கு நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் டைனி நோட்டிபிகேஷன் வரும். ஓகேவா? டாடா பாய். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், அதனால மூஞ்சி நல்லா இருக்கு. டாடா பாய். அதனால உடனே அப்படியே வீடியோ வந்தோடனே சிரிச்சிட்டாங்க பாத்தீங்களா, உண்மையான முகத்தை பாத்தீங்களா. இல்ல என்ன டென்ஷன், நானே சொல்லிடுறேன்.